பார்த்துக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு உங்களோட அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. சொல்றேங்க, தப்பா நினைக்காதீங்க. எல்லாரும் தன்னுடைய வாழ்க்கையில எப்பவும் வெற்றி அடையணும்னு நினைப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த எண்ணம் கொஞ்சம் அதிகமாவே இருக்குன்னு எனக்கு தெரியும். சொந்த வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கிறதுல தப்பு இல்ல. ஆனா இப்ப நம்ம பேச போறது ஃபேக்டரியோட பிரச்சனை, பல தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இந்த பிரச்சனையை இன்னும் வளர விடாம எப்பவும் போல ஃபேக்டரி நடக்கணும்னா அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நீங்க நிறைவேற்றணும். நானும் எத்தனையோ விஷயங்கள்ல ஜெயிச்சிடலாம்னு தான் நினைச்சேன், ஆனா முடியாம போச்சு. என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். அந்த மாதிரி இந்த விஷயத்துல நீங்களும் மிஸ்ஸஸ் பத்மாவதி. மிஸ் பத்மாவதி, இட்ஸ் ஆல் ரைட். இதுவும் என் மிஸ்டேக் தான். இந்த விஷயத்திலையும் நானே என்ன சமாதானப்படுத்திக்கிட்டேன். மிஸ் பத்மாவதி, மிஸ் பத்மாவதி, பத்மாவதி. மிஸ் பத்மாவதி, நீங்க ரொம்ப புத்திசாலி. உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலயும் நீங்க மட்டும்தான் வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்க. தொழிலாளர் பிரச்சனை உட்படத்தான், அதனாலதான் என் வீடு தேடி வந்து பேசிட்டு இருக்கீங்க. ஒண்ணு அவ்வளவு கேவலமானவை இல்லை. நான் இங்க வந்தது தொழிலாளர்களை பத்தி பேசுறதுக்காக மட்டும் இல்லை, உங்க வாழ்க்கை பத்தி பேசுறதுக்காக தான். என் வாழ்க்கையா? அப்படி ஒண்ணு எனக்கு இல்லையே. எத்தனை வருஷத்துக்கு முன்னால அது முடிஞ்சு போன கதையாச்சே. நீ அப்படி சொல்லக்கூடாது. வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை தான் அமையும். அந்த வாழ்க்கையை உங்க விருப்பப்படி மறுபடியும் அமைச்சுக்கிறதுல தப்பு. போதும், இப்படி எல்லாம் நீங்க சொல்லி நான் கேட்கிற காலம் இருந்துச்சு. ஆனா இப்போ மிஸ் பத்மாவதி, தேங்க்யூ. இறந்த காலத்தை பத்தி நெகிழ் காலத்துல பேச வேண்டாம். நீங்க எங்கிட்ட தொழிலாளர் பிரச்சனை பத்தி மட்டும்தான் பேசலாம். அது இங்க இல்ல, என் ஆபீஸ்ல. பட் மை டிசிஷன் இஸ் ஃபைனல். அதை பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. என்ன, அப்படி யாரும் எனக்கு இல்லையே. காபி அடியா? டீனா? சாப்பிடு சாப்பிடு. நேத்து லேபர் ஆபீசரும் எம்டியும் பேசினதை பார்த்தா பிரச்சனை இப்போதைக்கு முடியறதா தெரியல. அது முடியற வரைக்கும் நாமளும் உண்ணாவிரதத்தை நிறுத்தவே போறது இல்ல. யோ, உண்ணாவிரதம் இருக்கிறது நானு, என்ன ஒரு வார்த்தை கேட்காம நீயே பேசிட்டு இருந்தா? ஏய், என்ன சொல்றா? நான் எந்திரிக்கணும்னா இவங்களை கேட்கணுமா? எதுக்கு ஒரு வார்த்தை கேட்கணும்? அறிவு கட்டவனே, நீ இவங்க பேச்ச கட்டிக்கிட்டு இங்க உண்ணாவிரதம் இருக்கிற, அங்க உன் பொண்டாட்டி உண்ணாவிரதம் இருந்து இப்ப அவளுக்கு அபார்ஷன் ஆயிடுறா. எப்பமா? இப்பதான் நான் அவளை ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிட்டு வரேன். வாங்க மாமா. பாதியில போறதுக்கு யூனியன் அலோ பண்ணாது பிரதர். இப்ப நான் போய் அவன் என் பொண்டாட்டி ஹாஸ்பிடல். அது உன் குடும்ப விஷயம். குடும்பத்துக்கு அப்புறம் தான் எனக்கு மத்ததெல்லாம். அப்படி சொன்னா எப்படி பிரதர்? கையடா, எடா கைய. இத்தனை பேர் குடும்பங்களை பட்டி போட்டு உன் பின்னாடி வந்து நிக்கிறோம். இது வரைக்கும் நீ எந்த முடிவும் எடுக்காம ஊசி மருந்து மாத்திரம் டயலாக் பேசிக்கிற. முதல்ல யூனியன் தான் என்னன்னு அர்த்தம் தெரியும். அவனுக்கு யூனியன் நல்லா அர்த்தம் தெரியும்பா. அதனாலதான் அவன் தலைவனாவே இருக்கான், மத்தவங்களை தொண்டர்களாவே வச்சுக்கிட்டு இருக்கான். என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். நீ ஹாஸ்பிடல் போக வேணாம். அவங்க கிட்ட சொல்லிடு
நான் முடிவெடுத்தா இருக்கிறதாண்டா. நான் எப்படி ஆஸ்பத்திரிக்கு போய்தான் ஆகணும்? காதல விடல, நான் முடிவெடுத்தா எடுத்ததுதான். இந்த மாதிரி நிலைமையில போய்தானே ஆகணும். கண்ண இங்க வந்து உன்னை கூப்பிட்டானா? அவன் மராட்டி என்னங்க, அவன் சார்பில் ஆள் வந்திருக்கல. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. கண்ணன் தான் இங்க வரணும், உன்னை கூப்பிடணும், அதுக்கப்புறம் தான் நீ போகணும். என்னங்க, எனக்கு வேலை இருக்குல்ல. வணக்கண்ணே, நீங்க உங்க ஃபேக்டரியில வேலை செய்யற தொழிலாளிகளுக்காக வீடு கட்டி கொடுத்துருக்கீங்க, ஸ்கூல் கட்டி வச்சிருக்கீங்க, யூனிஃபார்ம் எல்லாம் தைச்சு கொடுத்துருக்கீங்க. உங்க ஃபேக்டரியில வேலை செய்யற ஒரு தொழிலாளியோட பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அபார்ஷன் ஆயிடுச்சு. அவளுக்கு மாமனார் மாமியார் சரியில்லை. நீங்க இந்த ஃபேக்டரியோட முதலாளிங்கிற முறையில பெருந்தன்மையா அவளை வந்து நீங்க பார்க்கணும். முதலாளி மட்டும் இல்ல, அப்பா தாத்தா எதை எப்ப செய்யணுங்கிறது எனக்கு தெரியும். உங்க ரெண்டாவது பையன் மூலமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தாத்தா பட்டம் தான் கையை விட்டு போயிடுச்சு. இந்த பாருங்க, அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டு இருக்காங்க, நீங்க போய் அவங்களை பார்க்கணும். அப்படி பார்க்கல என்ன, அது பெரிய தப்புங்க. நான் கரெக்ட். இந்த மாதிரி நேரத்துல தன் கூட யாருமே இல்லைங்கிறத உணர்ந்தாதான் அவனுக்கு புத்தி வரும். என்ன சொன்னீங்க, அவன் பக்கத்துல யாருமே இல்லையா? ஃபேக்டரியில வேலை செய்யற அத்தனை தொழிலாளிகளும் அவன் பக்கத்துல தான் இருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த லேபர் ஆபீசர் அம்மா அவன் கூடவே இருந்து ஒரு தாய் மாதிரி அவனை கவனிச்சுக்கிறாங்க. இப்போ உலகமே அவன் பக்கத்துல இருக்கு. என்னதான் இருந்தாலும் பெத்த தாய் பக்கத்துல இருக்கிறதுக்கு ஈடாகுமா? இது பாருங்க, நான் அப்பா இல்ல, தாத்தாவும் இல்ல, ஆனா அன்ப புரிஞ்சுக்கிறதுக்கு அப்பா தாத்தாவா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. செல்லம், ஹாஸ்பிட்டலா இருக்கக்கூடாது, டாக்டர் கொடுத்த மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடணும். இனிமே நீ தான் ரொம்ப கவனமா பாத்துக்கணும். போய் படுத்துக்க கண்ணா. செல்லத்தை நீ தான் ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். கனமான பாத்திரங்கள் எல்லாம் தூக்க விடாத, கஷ்டமான வேலையெல்லாம் செய்ய விடாத. என்ன, எங்க வீட்டுல இருந்தே யாருமே வரல, ஆனா சொந்தமே இல்லாத நீங்க. சொந்தம் இல்லையா? யார் சொன்னது? என்ன பாக்குற, போன ஜென்மத்துல நீ எனக்கு மகனா பிறந்திருக்க, அந்த சொந்தம் தான். அம்மா இப்ப என்னாச்சு? ஒண்ணும் இல்லையே. ஒண்ணுமே இல்லையா? உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். இதோ பார், உனக்காக இப்ப நான் ரெண்டு படி இறங்கி வர்றேன். மகன் இந்த வீட்டுக்கு வர்றத பத்தி எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் கிடையாது. நிஜமாவா? ஆமா. ரெண்டு படி கீழே இறங்கி வரேன்னு சொன்னீங்க, உங்க பெருந்தன்மையினால நாலு படி மேல போயிட்டீங்க. நீ ரெண்டு நாள் என்கிட்ட முகம் கொடுத்து பேசல, நான் எது வேணாலும் தாங்கிக்க முடியும். அந்த குடும்பம் மட்டும் என்னால் தாங்க முடியாது. ஐயோ என்னங்க இது, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க கண்ணில இருந்து கண்ணீர் வரவே கூடாது. இந்த கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தா அது உனக்காக மட்டும்தான் வரும். கடவுள் நமக்கு நல்ல குழந்தைகளை தான் கொடுத்திருக்காரு, விதிதான் அவளை பிரிச்சிடுச்சு. நீங்க போய் அவளை கூப்பிட வேண்டாம். எனக்காக என் கணவன் தன் கௌரவத்தை விட்டு கீழே இறங்கறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். நான் போய் கூட்டி வரட்டுமா? வேணாம், நீ போக கூடாது. நீ போனா என்ன, நான் போனேன்? அப்படின்னா பொன்னம்பல அண்ணா வேணப்பட்டுமா? ஓகே.